அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறைவன் தந்த உலகம் மிக அழகானது. வந்து போகின்ற வாழ்க்கை, வரி ஏதும் வாங்காமல் வீசுகின்ற காற்று, வாரி பொழுகின்ற வானம், இவையாவும் எல்லையில்லா அந்த இறைவனின் அருட்கொடைகள்.
திருப்புகளை தினமும் குடும்பமாய் கூடி நன்றியும் துதியும் ஆராதனையும் செலுத்த உருவாகி இருக்கின்றது இந்த புதிய தேவாலயம். 1982 ஆண்டு அருட்பணி லூயிஸ் அவர்களால் 4.5 கிரவுண்ட் இடம் பாதுகாக்கப்பட்டது. 1989 ஆண்டு ஆலயம் கட்டப்பட்டு முதல் புதன்கிழமை தோறும் அருட்பணி எம் அந்தோணிசாமி அவர்களால் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு வந்தது. 1991 ஆண்டு அருட்பணி டி பாலசாமி அவர்களால் வழிபாடுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டது. பின்னர் பூவிருந்தவள்ளி சபை குறிச்சலான ஓஎம்ஐ, எஸ்எம்ஐ, எம்எம்ஐ, எஸ்எஸ்எஸ் அவர்களால் தொடர்ந்து திருப்பலி கொண்டாட்டங்கள் நிகழ்த்தப்பட்டது. தொடர்ந்து அருட்பணி கே எம் தாமஸ் அவர்கள் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று 2009 முதல் பங்கு இல்லம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. 2011 முதல் 2013 வரை அருட்பணி பால் மொசாரியட் இந்த பங்கு தளத்தின் முதல் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று பணியாற்றினார். அடுத்து 2013 முதல் தற்போது வரை அருட்பணி ஜான் மரிய ஜோசப் அவர்கள் பங்கு தந்தையாக பணியாற்றி 1/5/2015 அன்று முதன்மை குரு அருட்பணி எஸ் ஏ அந்தோணிசாமி அவர்களால் புதிய ஆலயம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு தற்போது நிறைவு பெற்று இந்த ஆலயம் இப்பொழுது பேராயர் அவர்களால் அர்ச்சிக்கப்பட உள்ளது. ஆம், நமது அண்ணா நகர் பங்கின் புதிய ஆலய அர்ச்சிப்பு பெருவிழாவிற்கு வந்திருக்கின்ற நம் பாசத்திற்குரிய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் அவர்களையும் உயர் மறை மாவட்ட முதன்மை குருக்கள், ஆவடி மறைவட்ட முதன்மை குரு, தோழமை குருக்கள், அருட்கண்டியர்கள், உபகாரிகள், பங்கு மக்கள் மற்றும் இறை மக்கள் அனைவரையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். இப்பொழுது முதல் நிகழ்வாக புதிய கொடிமரமானது அர்ச்சிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆலயத்திலும் அமைந்துள்ள கொடிமரத்தில் பங்கின் பாதுகாவலர் உருவம் தாங்கிய கொடி ஏற்றப்படும். கொடிமரத்தில் திருக்கொடியானது உயிரை ஏற்றப்பட்டு பட்டோலி வீசி பறப்பது போன்று இறை மக்களின் எண்ணங்கள் அனைத்தும் மின்னகத்தை நோக்கியதாக அமைந்து ஆன்மீக வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் கொடிமரத்தில் கொடி ஏற்றப்படுகிறது. இப்புதிய கொடிமரத்தினை அர்ச்சிக்கிறார் நம் உயர் மறை மாவட்ட முதன்மை குரு அருட்திரு எஸ் ஜே அந்தோணிசாமி அவர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மக்கள் ஆலய வளாகத்தில் எழுப்பியிருக்கின்ற இப்புதிய கொடிமரத்தினை ஆசீர்வதித்து விடுபடுத்தும். இக்கொடிமரத்தினை காண்போர் அனைவரும் அது உயர்ந்து நிற்பது போல ஆன்மீகத்திலும் நற்செய்தி படிப்பினைகளிலும் உயர்ந்து நிற்க அருள் புரியும். மேலும் எங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வான்நோக்கு உயர் அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். நிகழ்வாக ஜெபியானது வந்திருக்கப்படுகின்றது. ஒரு ஆலயத்தில் சிறப்பு அம்சமாய் திகழ்வது ஜெபி. அனைவரும் ஒரு ஆலயத்தின் சிறப்பு அம்சமாய் திகழ்வது ஜெபி. அனைவரும் ஜெபியின் முன் மண்டியிட்டு புனிதர்கள் வழியாக இறைவிடம் அருள் வரம் வேண்டும். அற்புத இடம். அன்னை மரியம் புனிதர் சூசைமணியும் அருகே அமர்ந்து அருள் பாலியும் உணர்ந்த இடம். இவ்வாலய மொத்தத்தில் எழுநிலை வடிவமைக்கப்பட்ட கவியை அச்சித்து புனிதப்படுத்துகிறார் நம் உயர் மறை மாவட்ட முதன்மை குரு அருள் தந்தை எம் அருள்ராஜ் அவர்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமா. எல்லா வல்ல இறைவா, உன் புனிதர்கள் என்றும் வாழும் உருவத்தை படத்திலோ சுருபத்திலோ வடித்து அவற்றை ஊனக்கண்களினால் நோக்கும் பொழுது எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரேன். இங்கு புதிதாக வடித்திருக்கும் அன்னவேளாங்கண்ணியும் மற்றும் புனித சுசையப்பரும் இணைந்து அருள் பாலிக்கும் கெபியை அர்ச்சித்து புனிதப்படுத்த உண்மை மன்றாடுகிறோம். இந்த கெபியை பக்தியுடன் பயன்படுத்தி உண்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்விலும் அருளை பெற்று
மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தவிடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாள் போதுமானது என்பதை பறைசாற்றும் இவ்வாலய முற்றத்தில் அமைந்துள்ள ஆலய நுழைவு வாயிலை பேராயர் அவர்கள் புனிதப்படுத்தி ரிபன் வெட்டி திறந்து வைக்கிறார்கள். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி வந்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாவல்ல இறைவா, நன்றியோடு அவர்தம் திருவாயில்களை நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் என்ற ஒரு இறைவார்த்தையை வாழ்வாக இம்மக்கள் ஒரு பரிசுத்த ஆலயத்தில் நுழைவதற்கு பயன்படுத்தும் இந்த ஆலய நுழைவாயலை உமது பிரசன்னத்தால் நிரப்பி இவ்வாயிலை ஆசீர்வதித்தருளும். இவ்வாயின் வழியாக உமது பலிபீடத்தை நோக்கி வருகின்ற அனைத்து விசுவாசிகளும் அவர்களது குடும்பங்களும் அவர்களது வாழ்வின் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் விருப்பங்களும் உமது பரிசுத்த இல்லத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இகலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் கடவுளை அனைவரும் பக்தியுடனும் பரமசத்துடனும் ஆலயத்திற்குள் நுழைகின்றனர்.